எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? புரட்டாசி மாதம் பிறந்தாச்சு. நாங்கள் புரட்டாசி மாதம் முதல் வாரமே சாமி கும்பிட்டாச்சு. அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது சாமி கும்பிட்டு அன்றைக்கி நைட்டு எடுத்த வீடியோ. இது வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக எல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சிட்டு சாமான் மொத்தம் கழுவிட்டேன். இப்போ வந்து நாளைக்கு காலையிலேக்கு சாப்பாடுக்கு சில ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாம்பாருக்கு பருப்பு, வடைக்கு பருப்பு, சுண்டல் ஊற வச்சாச்சு, அப்புறம் வந்து சக்கரை பொங்கலுக்கு அரிசி சாதம், அப்புறம் மாவிளக்குக்கு அரிசி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். காலையில் எழுந்து நம்ம எல்லாத்துலேயும் தண்ணி ஊற்றி ரெடி பண்ண வேண்டியதுதான். பெருமாள், இந்த பெருமாள் பற்றி சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் இந்த பெருமாள் எங்கே வாங்கினோம் அப்படின்னா, சென்னையில் பூம்புகார் அப்படின்ற ஒரு கடையில் வாங்கினோம். இது வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் துணியிலையோ இல்லை டிஷ்யூ பேப்பர்லேயோ கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணோம்னா கொஞ்சம் பளிச்சுன்னு ஆகிடும். இது வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் சொன்னாங்க. இது வந்து வெள்ளிக்கிழமை மதியமே வந்து இந்த மாதிரி தொடச்சி பெருமாளை வந்து நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஏன்னா மறுநாள் வந்து நிறைய வேலை இருக்கும் அப்படின்றதுனால நான் முன்னாள் நைட்டே இந்த மாதிரி, முன்னாள் மதியமே இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பெருமாள் ரெடி பண்ணி வச்சாச்சு. இந்த மாலையும் பார்த்திங்கன்னா அதே கடையில் தான் வாங்கினோம். நிறைய காம்பினேஷன் இருக்குது, கலர் காம்பினேஷன். எங்களுக்கு இது கலர் பிடிச்சதுனால இந்த கலர் மாலை வந்து நாங்கள் வாங்கினோம். இது வந்து சனிக்கிழமை காலையில் குளிச்சுட்டு ஒரு கிண்ணத்தில் வந்து திருசனம் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நாமக்கட்டியும் எடுத்து வச்சுருக்கேன். சும்மா கொஞ்சம் மாங்காய் குட்டி குட்டியாக அரைஞ்சி போட்டு ஊறுக்காய் மாதிரி கொஞ்சம் தாளிக்கலான்னு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு டீஸ்பூன் வந்து வெறும் மிளகாயை அரைச்சி எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சோண்டு சீரகம், இது வெந்தயமும் கடுகும் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் அப்படி எண்ணெய் கொஞ்சம் காய வச்சு கடுகு தாளித்து அது மேலே கொஞ்சம் ஊற்றி நம்ம கலரிடலாம். ஒரு பக்கம் வந்து சுண்டல் வச்சுருக்கேன், நைட்டு ஊற வச்சு இல்லைங்களா அதை எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன். வேக வச்சுருந்தா இன்னொரு பக்கம் வந்து உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன் பொடியிலுக்கு. அது சுண்டலும் உருளைக்கிழங்கு வேகத்துக்குள்ளே வந்து பருப்புக்கு வந்து சாம்பாருக்கு பருப்பு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் வந்து சக்கரை பொங்கலுக்கு வச்சுருக்கேன். இது வந்து மாவிளக்குக்கும் வடைக்கும் அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 hours கழித்து அப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். காயெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு, சுண்டலாக வெயிச்சாச்சு. இப்போ வாழைக்காய் தாளிக்கிறதுக்காக எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு பருப்பு வச்சுருக்கேன் அதை வேக வச்சு எடுக்கிறதுக்கு. இந்த பக்கம் வந்து மாங்காய் வெல்லம் பச்சடிக்காக வச்சுருக்கேன். இது வந்து வாழைக்காய் நீட்டிருக்கு. உருளைக்கிழங்கு உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் தக்காளியெலாம் கட் பண்ணணும், அதெல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு கட் பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு உரிச்சு வச்சாச்சு. வாழைக்காய் வந்து பொரியல் ரெடி. பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாயாசத்துக்கு வந்து ஜவரிசி வெந்துட்டுருக்கு, கொஞ்சம் சேமியா எடுத்து வச்சுருக்கேன். சாம்பாருக்கு சாம்பார் வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் சாம்பார் ரெடி பண்ணிட்டுருக்கேன். காய் நல்லா வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து பருப்பு புளியும் இதில் கரைச்சி ஊற்றணும். இது வந்து சக்கரை பொங்கலுக்கு சாதம் வச்சுருக்கேன், மூடணும். அப்புறம் வந்து ரசத்துக்கு புளி ஊற வச்சுருக்கேன். மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு, பச்சடி. அப்புறம் வந்து இது வந்து கொஞ்சம் ஊறுகாய் தாளித்து வச்சுருக்கேன், மாங்காய் ஊறுகாய். பருப்புக்கு ஊற வச்சுட்டேன். உளுந்து வடைக்கு வந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து வெல்லம் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் சாதத்துக்கு கொஞ்சம் அரிசி ஊற வச்சுருக்கேன். சாம்பாருக்கு பருப்பு ரெடி பண்ணணும், புளி கொஞ்சம் கரைச்சி எடுத்து ஊற்றணும். சுண்டல் வந்து ரெடியாக இருக்குது. ரசம் வச்சாச்சு. உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சக்கரை பொங்கல் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மாவு அரைக்கணும் வடைக்கு. அப்புறம் சாதம் இங்கே கொஞ்சம் வெடித்து வச்சுருக்கேன். சாதம் பாயாசம் ரெடி, அப்புறம் சாம்பாரும் ரெடி.
தாளிக்கணும் எல்லாமே. மடைக்கு வந்து மாவு அரைச்சிட்ருக்கேன். இது வந்து மாவிளக்குக்கு அரிசி காய வச்சுருக்கேன், அப்புறம் அரைக்கலாம் அப்படின்ட்டு. சாதம்லாம் ரெடி ஆகிடுச்சு, உருளைக்கிழங்கு காய்கள்லாம் ரெடி ஆகிடுச்சு, ரசம் ஒரு சாதம் வச்சுருக்கேன். நாமம் போடுறதும் என்ன பாப்பா சாப்பிட்டுக்கிறீங்க? என்ன சாப்பிட்றீங்க? கான் சாப்பிட்றீங்க? குளிச்சிட்டிங்களா? குளிச்சிட்டிங்க? இப்போ என்ன வந்து என்ன போட போகிறோம் அம்மா? அது பேர் என்ன? நாமம். பெருமாள் சாமிக்கு நாமம் இருக்குல்ல வெள்ளையா, அது சாமி கும்பிடும்போது போடணும், நல்லது. ஓகே, என்ன பண்ணுற? ஐயோ, ஓகே வெயிட் பண்ணுங்க. வயிறு வலிக்கு அம்மா வயிற்றுக்கு போடுவோம்ல. வயிறு வலி வருது, இது போட்டா வயிறு சில்லுன்னு எப்படி நான் போடுறது பாப்பா? தாத்தா அழகா போடுவேன், தாத்தா மாதிரி போட்டேன். நான் கொஞ்சம் கோல கோலையா போடுறேன் சாமி மாதிரி இருக்கும்போது. மாத்தாமா அம்மாவுக்கும் தாத்தா போடுவாங்க. அம்மாவா தாத்தா ரெண்டுமே போடுவாங்க? அம்மாவா தாத்தா ரெண்டுமே போடுவாங்க. எல்லாரும் சாமி கும்பிடும்போது போட்டு என்ன சொல்லணும்? சாமி கும்பிடும்போது கோவிந்தா கோவிந்தா அது சோபனே கோலம் போடுறாங்க. கிட்ட காமிங்க, அப்படியே இங்க காமிங்க, அப்படியே சாமி காமிங்க. நீ கீழ போலாம், அப்புறம் மேல வந்து என்ன கட்டணும் மாயிலை சொல்லுங்க. ஹலோ, உட்காருங்க, அந்த கயிறு வைங்க, இது கட் பண்ணுங்க, இதை கட் பண்ணுங்க, அதை கொடுங்க மாயில கோக்குறதுக்கு. இது மாட்டுங்களா அம்மா பண்ணுறேன் பாருங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே, எடுத்தேன். ஓ அப்படியா, பின்னாடி இப்படி குத்துனீங்கன்னா ஹோல் வரும். அதில் இப்போ இந்த மாதிரி ஹோல் வந்துச்சுன்னா இது உள்ள நூல் உள்ள விட்டு இந்த மாதிரி கட்டலாம். பெருசா இருக்கிறத திரும்ப லாஸ்ட் கோக்கலாம். இது வந்து லாஸ்டா வச்சுக்கலாம். இந்த பக்கம் இது போறது போகணும், இது போகணும், ஒரே சைடா கோக்கணும். அப்படி இல்லை நீ மாத்தி கோக்குறீங்க, இப்படி திருப்பி போரு. அவங்ககிட்ட எடுத்து போய் இது வந்து பார்த்தீங்கன்னா மாவிளக்குக்காக மாவு அரைச்சி ஜெலிச்சு அதுக்கப்புறம் வெள்ளமும் நெய்யும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு இருக்கேன் மாவிளக்கு பிடிக்க. இங்கே வந்து ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்ருக்கோம் சாமி கும்பிட்றதுக்காக, அவங்களும் சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு ஃபேமிலியும் வராங்க. முடிஞ்சால் அவங்களையும் வீடியோ எடுக்கிறேன். முத்து, அதுக்கப்புறம் அவங்க பேர் வந்து சுமித்ரா, அந்த குழந்தை பேர் வந்து மிர்த்தூன். அடுத்த ஃபேமிலி பார்த்திங்கன்னா அவர் பேர் வந்து பார்த்திபன், அப்புறம் அவங்க பேர் லீலா, ரெண்டு குழந்தைங்க பேர் தியா அண்ட் சாரா. ரெண்டு பேரும் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க வந்து சாமி கும்பிடும்போது. வந்து வடை போட்டுட்ருக்காங்க, அந்த டைமில் தான் நான் விளக்குக்கு பொட்டு வச்சு எண்ணெய்லாம் ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அவங்க பூ கட்டிகிட்ருந்தாங்க, குழந்தைங்க எல்லாம் உட்காந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி சாமி கும்பிட்றோம், அதாவது ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு. எப்போவுமே வந்து இந்த மாதிரி புரட்டாசி மாதத்தில் சாமி கும்பிடும்போது முதல் வாரம் ரெண்டாவது வாரம் மூணாவது வாரம் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்க்கு கும்பிடுவாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கும்பிடும்போது நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், ஓகே நீங்கள் ரெண்டாவது வாரம் கும்பிடுங்க, நாங்கள் முதல் வாரம் கும்பிட்றோம், அந்த மாதிரி பேசி சாமிலாம் கும்பிடுவோம். அப்போ தான் போய் அவங்க வீட்டில் நாங்கள் போய் சாப்பிடுவோம், அவங்க வந்து நம்ம வீட்டில் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி குழந்தைங்களோட சேர்ந்து சாமி கும்பிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சச்சிதானந்த
என்ன சொல்ல கோவிந்தா சொல்லுங்க கோவிந்தா சொல்லுங்க கோவிந்தா 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 Okay, okay.